ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேராமுண்டி, அதாவது கொடுவான்னு சொல்கிற மீனை பிடிச்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்னிங் இயர்லி மார்னிங்கே வந்தாச்சு பாம்பன் பாலத்துக்கு. அரௌண்ட் ஒரு 4 to 5 o'clock டைமிங் தான் அது. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொடுவா வந்து நிறையா வந்து சுற்றி தெரியும். அந்த பாம்பன் பாலத்தோட அந்த வெளிச்சத்துக்கும் அந்த இருட்டுக்கும் நடுவில் தான் அதிகமாக வந்து பேராமுண்டி இருக்கும், அதாவது கொடுவா மீன் இருக்கும். கொடுவா மீனுக்கு இந்த மாதிரி கட்டைகள், அதாவது வெளிச்சா கட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த கட்டை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேராமுண்டி, தென் வந்து பாறை மீன், தடியன், எல்லாமே வந்து இந்த கட்டைக்கு வந்து நிறையா பிடிக்கும். இருந்தாலும் இந்த கட்டைக்கு வந்து அதிகமாக வந்து கொடுவா தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த கட்டையை மோஸ்ட்லி இந்த கொடுவா அதிகமாக இருக்கிற டைமில் தான் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கட்டை வந்து உங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையே அறுத்துட்டு போனாலும் வந்து நரம்பு இரம்புலாம் போகாது, அந்தளவுக்கு தான் அந்த கட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அக்கவும் முடியாது. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலுமே, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அறுக்க முடியாது. நம்ம பாலா வந்து கம்ப்ளீட்டாக கொடுவாக்கு வந்து இற வச்சுட்டாப்புல, அதாவது கட்டையை போட்டாப்புல போட்டு இப்படியே நம்ம நடக்கணும். நிறையா ட்ரிக்ஸ் இருக்குங்க. அதில் வேகமாக நடந்தால் ஒரு டைப் ஆஃப் மீன் பிடிக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடந்தால் ஒரு டைப் ஆஃப் மீன் பிடிக்கும், ரொம்ப மெதுவாக நடந்தால் ஒரு டைப் ஆஃப் மீன் பிடிக்கும். இப்போ பாருங்கள், மீன் நமக்கு பிடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், செம்ம மீனுங்க, தங்க மீன் கூட சொல்லலாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள். உண்மையிலே செம மீனுங்க. இது அரௌண்ட் ஒரு கிலோ கிட்டே இருக்கும் போல். இங்கே பாருங்கள், துடிக்கிறாப்புல. ஏன்னா காலையில் ஏர்லிமா நீங்கள் பிடிச்சது அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷைனிங்காக இருக்குது. வெட்டுமே பயங்கரமாக ஏறி இருக்குங்க. வாயிலே வந்து ரெண்டு வெட்டு ஏறி இருக்குது. அதனால தான் வந்து கொடுவா மீனில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூண்டில் போட்டு பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கைக்கு கொண்டரவே முடியாது மீனை. ஏன்னா மற்ற மீனை விட கொடுவா மீனோட வாய்ப்பகுதி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் சின்னதாக வந்து அது சிலும்புச்சினாலே வந்து அந்த வெட்டு அது அந்துரு அந்த தூண்டியே கிழிஞ்சு போயிடும். அப்போ ஈஸியாக வாய் கிழிஞ்சனால வந்து அது தப்பிச்சிடும். அதனால தான் வந்து கொடுவா மீனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்கவே முடியாது. மோஸ்ட்லி நம்ம ஊர் பாம்பன் பாலத்தில் வந்து மீன் பிடிச்சாங்க, கொடுவாவை பிடிச்சிட்டாங்க, கொடுவான்னு தெரிஞ்சிருச்சுனால என்ன பண்ணுவாங்கன்னா தலையை தூக்கி வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு அதை டயர்டாக்க பார்ப்பாங்க. இருந்தாலும் அது பயங்கரமாக துடிக்கும். இந்த மாதிரி மீனை பாருங்க, செம சைஸுங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த தலையை தூக்கினோன்னே அந்த டயர்டானே அது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இழுப்பான் இழுத்துட்டே போவாங்க. ஹாய் பாலா, பாலாவை பாருங்கள் போஸ் கொடுக்குறாப்புல. செம செம மீனுங்க. இயர்லி மார்னிங் பிடிச்சது பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு. மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பாலா ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக பேசினாப்புல கொடுவாவை பிடிச்சிட்டு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மீன் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதிகமாக வந்து பாலா பாறைகள் தான் நிறையா பிடிக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்ம அந்த 2 கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே நிறையா டைம் தட்டி மீன் வந்து கைக்கு வராமல் போயிருக்கும். இப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து தூக்கி ஆகணும். இன்றைக்கி வந்து சாரம் போட்டிருந்தாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் தூக்கி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் தூக்குறதுனால பரவாயில்ல, மீன் கைக்கு வந்துருச்சு. மீன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 தூண்டி ஏறினால எடுக்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது. மீன் பிடிக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இறை வச்சு பிடிச்சாலும் சரி, கட்டை போட்டு பிடிச்சாலும் சரி, தூண்டில் நல்லா ஏறிடுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும். மோஸ்ட்லி ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லூர் ஃபிஷிங்க்கு வந்து கையில் வந்து அந்த கட்டிங் பிளேடு மாதிரி வச்சுருப்பாங்க எப்பயுமே, அதை வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. வாய்க்குமே வந்து கிளிப்பு தனியாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபிஷிங் பண்ணுறனால அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம மீனவர்களுக்கு வந்து அந்த ஃபிஷிங் லூர் வாங்குறதே ஒரு பெரிய சவாலான விஷயந்தான். ஒரு லூர் போச்சுனாலே அடுத்த லூரை வாங்குறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே எப்படி கணக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த 200 ரூபா அந்த கட்டைக்காவது வந்து மீன் பிடிக்கணும். அப்படி இல்லாமல் அது போச்சுன்னா அவங்களுக்கு லாஸுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால் எப்பயுமே ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டைக்கான காசு வந்துருச்சுங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடியும் பாலாவால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியலை. ஏன்னா வெட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப சாலிடாக ஏறி இருக்குங்க. வா, உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ நேரம் போராடி எடுக்கிறதுக்கே ஒரு தனி பொறுமை வேணும். வேறு வழி இல்லை, எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த மீனை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க முடியும். ஏன்னா கொடுவாவும் சரி பாறையும் சரி இது மாதிரி மீன்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக தாங்க இருக்கும். வாழை நமக்கு வந்து கட்டையை காட்டுறாப்புல, கட்டை பாருங்கள் சவ்வளோ சூப்பர் கலருங்க. ரெட்டு வித்து சில்வரு ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் கட்டை. அதோடய ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
ஸோ அதனாலேயே மீன் வந்து நிறையா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த மீன் பிடிக்க வந்து பாருங்கள், அடுத்த மீன் பிடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபைட்டிங் டைம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஷோ பண்ணுறோம் வீடியோஸில். இங்கே டோட்டலாக இதோட வெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. அந்த மீனோட இந்த மீன் கொஞ்சம் ஈஸியாக தான் வெட்டி எறி எடுத்தாச்சு பாருங்கள். அதுதான் ரொம்ப பயங்கர டைட்டாக வெட்டி எறி இருந்துச்சு மீன். இந்த கொடுவா மீன் இது வரைக்கும் யார் சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சீலா மீனுக்கு வந்து நிகரான டேஸ்ட் வந்து கொடுவா மீனில் இருக்கும். ரேட் அதிகமாக இருக்கும், அதனால் அதை யாரும் அதிகம் வாங்கி சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் நீங்கள் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் வாங்கி பொறிச்சாலும் நல்லாயிருக்கும், குழம்புக்குமே வந்து கொடுவா மீன் வந்து எப்பயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி பயங்கரமாக துள்ளுறாப்புலாம். ஸோ எடுத்தாச்சு, பேக் பண்ணிட வேண்டியதான் மீனை இனிமேல். ஸோ நம்மளோட பிப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து பாமன் பிரிட்ஜில் ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பிப்பி ஃபிஷிங் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிப்பி ஃபிஷிங்.